மாமா வரா நவுந்துங்க நான் தாத்தா நீங்க நவுந்துங்க
இப்போ திருத்தம் உங்களுக்கு இப்படி வச்சு அமுத்துறாங்க, பாதத்தை வந்து இப்படி அமுத்துறாங்க, அமுத்த அமுத்த தான் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து இதாக இருக்காது. அடிக்கடி இதுன்னுவா அதுன்னு, அது எது அதுன்னு நீங்களே அங்கே புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த காலு, இப்போ இந்த காலில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபூட்டோட உள்பகுதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக இங்கே காமியா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு ஃபிங்கர் பின்னாடி வைக்கணும், ஓகேவா? அந்த ஒரு ஃபிங்கர் வச்சா தான் பொசிஷன், இந்த ராடு வந்து இழுக்காது அந்த நாட்டு கட்டம் பின்னாடி, ஓகேவா? இந்த வளையம் வந்து கால் தட்டாது, அதனால் கரெக்டாக ஒரு ஃபிங்கர் வைக்கணும், தட்டவர் தம் ஃபிங்கர் வந்து அளவு வைக்கணும். காலை தூக்கிக்கோங்க, ஷார்ட்ஸ் ட்ராக் இல்லைனா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரெண்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் எவ்வளோ டைட்டாக போடுறீங்களோ அவ்வளோ டைட்டு வந்து உடம்புக்கு வந்து ஹிப்பு வந்து கரெக்டாக பேலன்ஸில் இருக்கும், இல்லைனா பேலன்ஸில் வந்து அவ்வளோ இருக்காது. இது வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து எதுக்கு ரெகுலராக போடுறேன் அப்படின்னா, நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சேரில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ வந்து இடுப்பு வந்து ரொம்ப வலிக்கும், ஓகேவா? அதே போல் சீக்கிரமாக பெண்டாகும், அந்த பெண்டாகிறதையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் கொடுக்கும். ஓகே, அடுத்தது வந்து கால் இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்குல்ல, இதை ஒன்று சேர்ப்பாங்க. சேர்த்தாச்சு, அவ்வளோதான், கால் கரெக்டாக ஸ்டெப் ஆகிடுச்சு. ஓகே, அதுதான் ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. பெல்ட்டு போட்டால் தான் ஸ்டிஃபாக இருக்கும், இந்த இடத்துல கர்வ் வந்து இதாக வெட்டும். இப்படி வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு பாதி நடுவில் தான் இடுப்பு வந்து வளையும், அதனால வந்து கரெக்டாக கட்டணும். ஏய் கொஞ்சம் கம்மிங்க, நான் வீடியோ எடுத்து தானே இருக்கேன்.
அங்கே நட்டு போடணும், நட்டு போட்டு இப்போ இப்படி இப்படி பிரியதில் பார்க்கணும், அந்த ஃபூட்டரை வந்து இப்படி இப்படி ஸ்ட்ரைட் ஆகிறாங்க. ஓகேவா? என் கையை கட்டணும், அதாவது பாதம் இப்படி இருக்குமா, இப்படி தூக்கல அதை வந்து இப்படி ஆகிறாங்க. அங்கே நட்டு போட்டு இது கொஞ்சம் வேலை தான், இது கொஞ்சம் வேலை தான், ஆனால் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஓகேவா? இது நிறைய பேர் வீட்டில் நம்ம ஐயப்ப இதுலேருந்து கட்டு வாங்கிட்டு மிஷின் போயிட்டு வீட்டில் போயிட்டு யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களே மையப்பதிலேருந்து கட்டு போடு, நீ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆ போடு, நிறைய பேர் வந்து கட்டு வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசன் வர வரைக்கும் மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நடக்கணும். ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கட்டு போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினைக்காதீங்க. மெடிசன் வர வரைக்கும் நம்ம நடக்கணும். ஏன்னா எஸ்எம்ஏக்கு மெடிசன் வரும்போது எஸ்எம்ஏக்கு வந்து மெடிசன் வரும்போது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்க. 6 மீட்டர் பெங்களூர்ல நடந்துச்சு. ஓகேவா? பெங்களூர்ல என்ன ரெக்குமெண்ட்னா, ஆல்ரெடி ஒரு ட்ரக் ஒன்று எடுத்துக்கணும், ஸ்டீராய்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. 6 மீட்டர் தனியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. அப்போது எச்எம்பி டைப்புக்கு மெடிசன் வரும்போது ஆல்ரெடி கொஞ்சம் தூரம் நடக்கிற பேஷண்ட்டுக்கு தான் இந்த மெடிசன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ நானே அந்த மாதிரிலாம் எலிஜிபிள் ஆக மாட்டேன். ஓகேவா? நானே தனியாக நினைக்கிறேன், அது கிடையாது, யாராவது ஒருத்தங்களோட ஹெல்ப்போடு தான் நினைக்கிறேன். சப்போஸ் இன் கேஸ் வந்து அந்த நம்மளுக்கே கொஞ்சம் மெடிசன் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற உடம்பை கரெக்டாக ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? படுத்தது நீ நீ சுற்றுறாங்க, அங்கே நீ நீ பாருங்கள் ஆப்போசிட். சரியாமா? இந்த நீஸ் கிட்டலாம் சுத்தத்துலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக ஃபுல்லாக டைட் வைக்கணும், டைட் வச்சா தான் கிரிப்னஸ் கிடைக்கும். ஓகேவா? மையப்பதி போனவங்களுக்கு இதை பற்றின நிறைய நாலேஜ் இருக்கும். சில பேர் மறந்துட்டுருப்பாங்க, மறந்தவங்களுக்கு மேபி இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்து கற்றுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மையப்பதியோட கட்டு க்யூர் ஆகாது, ஸ்டேபிள் படுத்தும், கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அதனால் வந்து நான் வந்து டெய்லிக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் மையப்பதிக்கு போனாலும் அதை அவங்க சொல்லுவாங்க, இன்டேக் எது நம்ம வர மாட்டோம், கட்டு தான், கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓரளவுக்கு. அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டெப் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக வச்சு நாங்கள் மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், ஆ ஓகே. இப்போ ஃபைனல் ஸ்டெப், அங்கே வந்து ராடை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போது கீழே குறுக்கணும் போது அங்கேயும் கவர் பண்ணேன், இங்கேயும் கவர் பண்ணேன். இப்போ இங்கே இடு போட போட்டு கீழே வந்து ஃபிஃப்த் ஹோலில் போடணும். சில பேர் மையத்தில் வந்து சொல்லுவாங்க ஃபிஃப்த் ரோலில், சில பேருக்கு இடுப்பு வந்து ரொம்ப வளைஞ்சிருக்கும், அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் கம்மி இருக்கும்.
அதிகமாக இருக்கும் ஓகேவா. எனக்கு என்னோட இன்புட் 5வது பாயிண்ட் அதில் அப்படி இருக்கு. நமக்கே தெரியும் டிஃபரெண்ட் தெரியுதா. இப்ப அவங்க தப்பா போட்டாங்கன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட உடம்பை காண்டி குடிச்சிடும். எனக்கு வந்து இப்படி இல்லை இப்படி இருந்துச்சு ஓகேவா. அவ்வளவுதான் கட்டு முடிச்சது. இது பேர் தான் குறுக்க ஹிப் டவுன் சொல்லுவாங்க ஓகேவா. ஹிப் டவுன் எதுக்கு அப்படின்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபியோட ஸ்கெலிட்டல் பின்னாடி இருக்கிற ஸ்கெலிட்டல் போஸ்டரை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பெண்ட் பண்ணாமல் ஓகே. இப்படிலாம் போடுவாங்க நல்லா பண்ணு நினைக்கிறேன் ஓகேவா. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். மயோபதியில் கட்டில் கட்டு பண்ணுறவங்க விட்டுறாதீங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உடம்பு கரெக்டாக இருக்கும் ஓகே. நான் அவுக்கு போது உங்களுக்கு நான் திரும்ப அரை மணி நேரம் நிற்கிறோம் அப்போ அதை மாட்டேன். இந்த வீடியோ வந்து சாரி இந்த குறுக்க வந்து ஹாஃப் அன் ஹவர் 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஓகேவா. இந்த மாதிரி வந்து 20 to 25 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம் ஓகேவா. நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து கழிக்கிறேன் ஓகே. கரெக்டாக அவுக்கும் போது உங்களுக்கு நான் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். பை.